இன்று உலக அகதிகள் நாள். தமிழ்நாடு எங்கும் அகதிகள் முகாம்களில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சுமார் 70,000 ஈழத்தமிழ் அகதிகளை, அவர்களது நிலையை நாம் இன்று எண்ணி பார்க்க வேண்டும். மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் முதலான நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த இந்து மதத்தை, சீக்கிய மதத்தை, ஜைன பௌத்த மதங்களைச் சார்ந்த அகதிகளுக்கு மட்டும் இந்தியாவிலே குடியுரிமை கொடுப்பதற்கான சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தது. கடந்த ஆட்சியின் போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இப்பொழுது காலாவதியாகிவிட்டது. மீண்டும் அதை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அகதிகளை மத ரீதியில் பாகுபடுத்துகிற அந்த சட்டத்தை மனித உரிமை ஆர்வலர்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்த்தார்கள். அப்படி சட்டம் கொண்டு வரும்போது கூட இலங்கையில் இருக்கிற, அங்கிருந்து தமிழ்நாட்டிலே தஞ்சம் புகுந்திருக்கிற அகதிகளை இந்திய அரசு கவனத்தில் கொள்ளவில்லை. அவர்களுடைய வரையறையின்படி கூட அந்தந்த நாடுகளில சிறுபான்மை மதங்களாக இருக்கிறவர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொன்ன அவர்களுடைய வரையறையின்படியும் கூட இலங்கை அகதிகளை, ஈழத் தமிழ் அகதிகளை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. இந்திய அரசு அகதிகள் தொடர்பாக ஐநா ஏற்படுத்திய 2 ஒப்பந்தங்களில் இதுவரை கையெழுத்திடவில்லை. நீதிபதி பி என் பகவதி தலைமையிலான குழு 1996 ஆண்டில் தேசிய அகதிகளுக்கான சட்டம் ஒன்றை, மசோதா ஒன்றை வடிவமைத்து மத்திய அரசிடம் வழங்கியது. அது இதுவரை சட்டமாகவில்லை. இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் செய்யும்போது ஈழத்தமிழ் அகதிகளுடைய நிலை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இங்கே 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிற அகதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இங்கேயே பிறந்து வளர்ந்து அவர்களுக்கும் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இன்னும் அகதிகள் என்ற இழிநிலையிலேயே நடத்தப்படுகிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்கான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தமிழக அரசும் அரசியல் கட்சிகளும் அளிக்க வேண்டும். இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது நிச்சயமாக அதில் ஈழத்தமிழ் அகதிகள் குறித்து நாங்கள் எழுப்புவோம், கவனத்தை ஈர்ப்போம். ஈழத்தமிழ் அகதிகளுக்கு இந்திய, மத்திய, மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்திலே நாமும் அவர்களை நமது சகோதரர்களாக பாவிப்போம். அவர்களுக்கு நம்மால் இயன்ற அத்தனை உதவிகளையும் செய்வோம். அவர்களுக்கு அன்போடு ஆதரவு கரம் நீட்டுவோம்.